ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் இனிமையான நாளாய் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதாக. நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன சார் நீங்கள் இனிமைன்னுலாம் சொல்கிறீங்க? இப்போ தான் பைக்கு காணாமல் போச்சு, புது டிவி வாங்கணும், பிள்ளை உடச்சிருச்சு. யோசித்து பாருங்களேன், நல்ல அழகான பொருட்கள், நகைகள் காணாம போகிறது, அன்பான அழகாக வளர்த்த நாய் இறந்துட்டால் சில பேர் ரெண்டு நாள் சாட மாட்டாங்க. நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் மறிக்கும் பொழுது பல நாட்கள் மறக்கவே முடியலல்ல. ஒரு இழப்பு என்பது ரொம்ப ரொம்ப கடினம். டயனா சார்ல்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டயனா இங்கிலாந்தில் இருக்கிறவங்க, இப்போ அவங்க இல்லை. இப்போ இந்த டயனாக்கும் சார்ல்ஸுக்கும் திருமணம் நடந்த பொழுது ஒரு அழகான ஓவியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய டிராயிங் மாஸ்டர், ஓவியர், ஒரு வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு கண்ணாடியில் ரொம்ப அழகாக வரைகிறாரு. அவருக்கு என்ன ஷாக் ஆகிடுச்சுன்னா, நான் அவர் போட்ட பிளானை விட ரொம்ப அழகாகிடுச்சு. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்போ அதை அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே அந்த மொட்டை மாடியில் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து வந்து அப்படி பார்க்குறாரு. லாங்கில் பார்த்து எப்படி தெரியுது அப்படி பார்த்துட்டே இருக்கிறார், ரொம்ப ரசிக்கிறார். இப்படியே போயிட்டே இருக்கும்போது, பின்னாடி போயிருக்கும்போது அவர் அறியாமலே கீழே விழுந்து சாகக்கூடிய அளவுக்கு ஒட்டுக்கு போயிட்டார். இன்னும் ஒரே ஒரு அடி வச்சுட்டா கீழே போயிடுவார். திடீர்னு பார்த்தா என்ன ஐயா பாடு பின்னாடி போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு உதவியாளன் பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்டாக்கா என்னப்பா அப்படின்னாக்கா விழுந்துருவார். என்ன செய்யணும் உனக்கு தெரியல, விழப்போறாரு என்ன பண்ண ஒன்றுமே புரியல. அந்த ஓவியத்தை பார்த்துட்டே இருக்கிறார. பக்கத்தில் ஒரு கட்டை இருந்துச்சு, ஓங்கி அந்த ஓவியத்தை அடித்தார் பாருங்க. அது ஓவியம் கண்ணாடி உடஞ்சிருச்சு. கோபத்தில் ஓடி வராரு, முன்னாடி ஓடி வராரு, வந்து அவனை பிடிச்சி கோபத்தில் என்னடா அவன் பண்ணான், இவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜ குடும்பத்துடைய கல்யாணம், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னும்போது அவன் கொஞ்சம் பொறுமையாக சொன்னான், சார் திரும்பி பாருங்கள் எங்கே நின்றுங்க தெரியுமா, நீங்கள் சார்னு சொன்னால் நீங்கள் விழுந்திருப்பீங்க, ஒட்டுக்கு போயிட்டீங்க. ஒரு எப்படி முன்னாடி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியல சார். அதனால தான் பக்கத்தில் கட்டை எடுத்து ஓங்கி இந்த ஓவியத்தை மேலே போட்டேன், அது உடஞ்சவனே ஓடி வந்துட்டீங்க என்று சொன்னார். எனக்கு அருமையானவரில் சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் சொல்ல முடியாத சோர்வு வரும், ஏன்னே தெரியாது. ஆனால் சோர்ந்து போய் அப்படி உட்காந்துடாதீங்க, ஓவியம் தானே திருப்பி வரைய முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ வருஷம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி, எல்லாம் நெருப்பு பற்றி தெரியுது. பையன் வந்து அப்படியே பார்க்குறான் அப்பாவை, டேடி என்ன டேடி, இல்லை வீட்டில் எல்லோரையும் கூட்டிகிட்டு வா, எல்லோரும் வந்து பார்க்க சொல்லு. என்ன டேடி சொல்கிறீங்க, ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடுச்சு, ஆனால் திரும்பி நாளைக்கே உட்காந்து எல்லாத்தையும் புதுசு புதுசாக செய்வோம் என்று சொல்லி தன்னைத்தானே அந்த வேதனையிலே துக்கத்திலே தன்னைத்தானே தீர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. பைபிளில் ஒருத்தருக்கு அழகான 10 பிள்ளைகள் தினமும் டெய்லி ஜெபம் பண்ணுவார், தன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாது. 10 பிள்ளைங்களும் ஒரே நாளில் செத்துட்டாங்கங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பக்தன் பேர் யோபு. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே சுமார் 15 ஆண்டுகள் இறைப்பணி செய்தேன். 1990 மே 5 கேம்பல் வே என்ற தீவிலே என்னுடைய மகள், 3 மகள் மரித்து போனார். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லா பாட்டெலாம் நாங்கள் பாடுவோம். ஏன்னா எல்லா மொழி மக்களும் அந்தமான இருப்பாங்க. அதை பாடும்போது அவளும் கற்றுட்டு உடனே கற்றுக்குவா, உடனே பாடுவா. ஆனால் அந்த கேம்பல் மே தீவில் ஒரே மாதத்தில், அந்த மே மாதத்தில் 10-15 பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஒரு பயங்கரமான ஜுரம் வந்துச்சு, ரத்தத்தில் உறிஞ்சிருச்சு. அது வெண்காமலைன்னு சொல்கிறாங்க, சரியா அதுக்கு பேர் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல, பின்னாடி சொல்கிறாங்க வெண்காமலையாக இருக்கலாம், மஞ்சள் காமலாம் காட்டி கொடுத்துரு, வெண்காமலை தெரியாதுன்றாங்க. எனக்கு அதை பற்றி கருத்து சரியாக புரியல, டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கும் ஜுரம் இருந்துச்சு, நான் பிழைச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு இவ்வளோ நாளாக கடவுளே கடவுள் ஊழியம் செய்தனே எனக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. அந்த பக்தன் யோபு டெய்லி ஜெபம் பண்ணுவார், 10 பிள்ளைங்கங்க, எனக்கு ஒரு பிள்ளைக்கே ஆடி போயிட்டேன். அவர் எப்படி தான் சமாளித்தாரோ தெரில. ஒரு 3-4 ஆச்சு, சரியாக பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, இறைவனுக்கு ஊழியம் செய்ய முடியல, பிரசங்கம் பண்ண முடியல. ஆண்டவர் என்னை தேற்றினார், அந்த துக்கம் என்கிற குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சுனாமி, கொரோனாவில் யாராவது இறந்துருக்கலாம், என்னன்னு தெரியாமலே இறந்துருக்கலாம். நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி துக்கமாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை, உங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு தெரியும், நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் எழும்புங்க, ஒரு புதிய வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணுங்கள். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உட்காராதீங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
என் குழந்தை இருந்த பொழுது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு போதர் சொன்னார், ஆலன் உங்கள் குழந்தை வந்து கிஃப்ட்டு, உங்களுக்கு கிஃப்ட்டு முக்கியமாக, கிஃப்ட்டை கொடுத்த ஆள் முக்கியமாக. சார் நான் கிஃப்ட்டு கொடுத்த ஆள் தான் முக்கியம். அப்போ அந்த கிஃப்ட் எங்கே இருக்குது? பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு அந்த கிஃப்ட்டை பத்திரமாக வச்சுருக்காரு. நானும் நீங்களும் போகும்போது ஒரு நாள் அவரை பார்ப்போம். பரலோகத்தில் ஒரு இடத்தை, எனக்கும் உங்களுக்கு இடம் ஒன்று இருக்குது. தேர் இஸ் எ பிளேஸ் ஆயத்தம் பண்ணுகிறார். தேர் இஸ் எ ப்ரிப்பரேஷன், தேர் இஸ் எ ப்ராமிஸ் திரும்ப வரேன்னு சொன்னார். எனவே உங்கள் இருதயங்கள் ஆறுதல் அடைவதாக. தைரியமாக இருங்க. இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் நாம் சந்திப்போம்.